பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you with GT Holidays. Nimati Property Management. Contact 766-700-8999. பண்ணையார்களை அழித்தொழிப்பு தான் வழி அப்படிங்கிறது வந்து சும்மா இந்த பகுதியில் அப்படி எடுத்த முடிவல்ல. இது ஒரு உணர்வு சார்ந்து எடுத்த முடிவல்ல. எனக்கெல்லாம் அப்படி தோணுச்சு, இப்படி சில நிலக்கிழார்களை, அரசியல் சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலக்கிழார்களை ஒழித்து கட்டினால் மற்றவர்கள் பயந்து கொண்டு ஊரை விட்டு போய்விடுவார்கள். இப்போ தெலங்கானா ஆயுத போராட்டத்திலாம் அப்படி தான் நடந்துச்சு. இப்போ தான் எல்லா சிறைகளையும் கழிப்பறையெல்லாம் வந்துருச்சு. நம்ம அப்பையெல்லாம் அப்படி கிடையாது. இப்பயும் நிறைய சிறைகள் அப்படி இருக்காது. சிறைக்குள்ளே சில பகுதிகள் அப்படி இருக்கும். அந்த கொட்டடிக்குள்ளேயே தான் கழிப்பறை, அதுக்குள்ளேயே ஒரு கல் வச்சுருப்பாங்க துணிஞ்சு வச்சுக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே தான் குளியல் மண் சட்டி வச்சுருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் எல்லாம் அதுக்குள்ளே தான். காலையில் வெளியில் வரும்போது அது கையில் எடுத்துக்கிட்டே வெளியில் வரணும். எடுத்துக்கொண்டது உரத்தில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு இவங்களெல்லாம் ரொம்ப. அவர் வந்து நின்று, ஏய் ஏய் வீராசாமி ஒன்று கடிச்சு கூட நான் எவ்வளோ நேரமாக நிற்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டில் கொடுக்குறேன். இவருக்கு பிளாடர் ரொம்ப கிடக்குது, சிறுநீர் நிறைஞ்சிருக்கு, வரமாட்டேங்குது. சாப்பாட்டில் சிறுநீர் கழிச்சு வச்சிடுறது. யார் போலீஸ்? ஆமாம், சாம்பாரில் உப்பு அள்ளி கொட்டி கொடுத்துட்றது சாப்பிடுங்கிறது, இது மாதிரி நடந்ததும் உண்டு. இவ்விலக்கு என்று ஒன்று இருக்குமானால் மனித குலம் முழுவதற்குமான ஒரு பொதுமை, உலகம் முழுவதற்குமான ஒரு பொதுமை சமூகம், அதுதான் வந்து இறுதி இலக்கா இருக்க முடியும். அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையார்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையார்களிடமிருந்து உரிய ஊதியத்தை வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அரசால் பெற்றுத்தர முடியவில்லையா, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவர்களை அழித்தால்தான் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அந்த டைமில்? பண்ணையார்கள் கொடுமைக்காரர்களாக இருந்தார்கள் என்பதற்கு வெண்மணியே சான்று. கேள்வன்மணி கைப்புண்ணிக்கு கண்ணாடி தேவையில்லை. எங்கோ ஒரு விதிவிலக்காக நடந்த நிகழ்ச்சி அல்ல அது. இப்படி ஒன்று நிகழப்போகிறது என்று அன்னைக்கு ஆட்சியாளர்களை வந்து அப்பிருந்த கட்சி தலைவர்கள், விவசாய தொழிலாளர்களின் தலைவர்கள் எச்சரித்தார்கள். அதுபோன்ற பல சம்பவங்கள் சிறிதும் பெரிதுமாக அந்த பகுதியில் நடந்துச்சு. வேறு பகுதிகளில் போராட்டங்கள் இல்லையே தவிர ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் இருந்தன. அது புதுசாக தொடங்கினது இல்லை. ஏற்கனவே சாணுப்பால் சவுக்கடி இந்த கொடுமைகள்லாம் அந்த பகுதியில் இருந்திருக்கு தானே. நில உறவுகள் கூர்மையடைந்த ஒரு பகுதி. வேறு பகுதிகளில் ஜாதிய கொடுமைகள் இருந்துச்சு. இதுக்குள்ளேயும் ஜாதி இருக்குது, ஜாதி அல்லாத மற்ற கொடுமைகளும் இருக்குது. வேறு பகுதிகளில் ஜாதிய கொடுமைகள், இதுக்கு ஒன்றும் பெரிய வரலாறே தேவையில்லை. நந்தன் காலத்திலிருந்து எத்தனையோ சான்றுகள் இருக்கு அதுக்கெல்லாம், சாதி கொடுமைகளுக்கு. இந்த பண்ணையார்களை அழித்தொழிப்பு தான் வழி அப்படிங்கிறது வந்து சும்மா இந்த பகுதியில் அப்படி எடுத்த முடிவல்ல. இது ஒரு உணர்வு சார்ந்து எடுத்த முடிவல்ல. எனக்கெல்லாம் அப்படி தோணுச்சு, குறைந்தது இந்த ஒரு சம்பவத்தில் அதுதான் வழி. விடக்கூடாது. 44 பேரை, நம்முடைய மக்களை உயிரோடு கொளுத்திய ஒருத்தனை நடமாட விட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்போ புதிய தலைமுறை போன்ற பத்திரிகைகள் கோவையில் இருந்தாலும் வெளிவந்துகிட்டு, நம்ம புலவர் ஆதின்னு சொல்லி இப்போ சில ஆண்டுகள் முன்னால் தான் இறந்தார் தமிழ் ஆசிரியர், இயற்பெயர் ராசி அண்ணன் பேர். அவர் எழுதின கவிதை, வெண்மணி பற்றிய கவிதையெல்லாம் எங்களுக்கு பெரிய எழுச்சி. ஊமை சனங்கள் ஊருக்குள் எரிகையில் ஊர்வலம் போனாயே அடே ஒப்பாரி வைத்தாயேன்னு எழுதுவார். ஆமாமா, ஊமை சனங்கள், பேச முடியாத ஜனங்கள் ஊருக்குள்ளே எரியிறாங்க, இதுக்கு நீ பதிலுக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார். சரி, நம்ம செய்யணும், இந்த கணக்கை தீர்க்கணும் அப்படிங்கிற உணர்வுகள் இயல்பாக வருது. ஆனால் என்ன, நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு முயற்சி பண்ணதோ வேறு சில நிகழ்ச்சிகளில் அழித்தொழிப்பு செய்ததோ, இப்போ அதுதான் நான் குறி வச்சு தான் நான் வர்றேன். ஆனால் இடையில் வேறு சில சம்பவங்களுக்கு பிறகு தான் அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வலிமை நிலைமை அதுதான். அதுக்கு போகும்போது ஆனால் ஏன் அப்படி போகிறோம்னா, இப்போ கட்சியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அண்ணி சிபிஐஎம்எல் சாரு மசும்தாருடைய வழி, அவர் சொன்னது என்னென்னா, அழித்தொழிப்பு தான் ஒரே ஒரு வடிவம். அனிலேஷன் இஸ் அ ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரகிள். அந்த அழித்தொழிப்பு செய்வது எதற்காகனா, ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் பழி வாங்குறதெல்லாம்னு இல்லை. இப்படி சில நிலக்கிழார்களை, அரசியல் சாதி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலக்கிழார்களை ஒழித்து கட்டினால் மற்றவர்கள் பயந்து கொண்டு ஊரை விட்டு போய்விடுவார்கள். இப்போ தெலங்கானா ஆயுத போராட்டத்திலாம் அப்படி தான் நடந்துச்சு. ஊரை விட்டு போயாச்சுன்னா அவங்க ஆதிக்கம் உடைஞ்சிடும். அப்போ மக்கள் அவங்களுடைய உடைமைகளை எடுத்து பகிர்ந்து கொள்வார்கள், நிலத்தை எடுத்து பகிர்ந்து கொள்வார்கள். அப்போ காவல்துறையோ மற்ற இந்திய இது அரசினுடைய ஆயுதப்படைகளோ வந்தால் எடுத்து போராட வேண்டிய தேவை வரும். அப்போ இந்த மக்களை ஒரு படையாக நாம் திரட்டலாம். அப்போ இந்த படை தான் விடுதலைக்கான படை.
அந்த படையை கொண்டு தளப்பகுதிகளை உருவாக்கி கிராமப்புறங்களை கைப்பற்றி இறுதியில் நகரப்புறத்தை முற்றுகையிட்டு ஒழித்து கட்டுவது, கைப்பற்றுவது, அதிகாரத்தை பிடிப்பது. இதான் வழி. இதுக்கு பேர் மக்கள் யுத்த பாதைன்னு பேர். பெயரே பீப்புள்ஸ் வார்ங்கிறது இதுதான். பீப்புள்ஸ் வார், பார்த்த பீப்புள்ஸ் வார். இதுதான் கட்சி வழிகாட்டுது. இதுதான் வந்து போராட்ட வடிவம். இதுக்காக நாங்கள் செஞ்சோம், இதுக்காக நம்ம போய் செஞ்சோம். அது சரியில்லை என்பதை நான் பிற்காலத்தில் தான், ரொம்ப பின்னால் சிறைக்கெல்லாம் போன பிறகு நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் வரல. நாங்கள் நினச்சோம் ஒருத்தர் அழித்தொழிப்பு பண்ணிட்டோம்னா அந்த பகுதியே விடுவிக்கப்பட்ட மாதிரி மக்கள் எழுச்சி பெறுவாங்க, அவங்க நிலத்தை கைப்பற்றிக்குவாங்க, தானியங்களை கைப்பற்றிக்குவாங்க, ஊரை விட்டு நிலக்கிழார்கள்லாம் ஓடி போயிடுவாங்க, அப்போ நம்ம ஒரு செந்தல பகுதியை அதை மாற்றிடுவோம் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அப்படி நாங்கள் நினைத்த விளைவுகள் எதுவுமே ஏற்படலை. இல்லை, அது நடக்கலை அப்படிங்கிறபோது பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சா? நம்ம ஒரு நோக்கத்துக்காண்டி ஒரு அது நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறதுனால நான் விரிவாக சொல்ல, நம்ம இதில் சூறுக்கள் சுத்திரங்களை இதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். நமக்கு வந்து அப்படி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. நம்ம செஞ்சது அது மாதிரி பலன் தரலங்கிறத உணர்ந்தோம். அதுக்கு என்ன காரணம் என்ற ஆய்வு வந்துச்சு. அவர் தோழர் ஏஜிகேயோட கஸ்தூரங்கன் கூட நான் விவாதிக்கிறேன். அவர் உள்ள தூக்கு கைதியாக இருக்கார். அவரும் விவாதிக்கும் போது அவர் ஒரு கேள்வி கேட்குறார், நீங்கள் வந்து அழித்தொழிப்பு செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு பகுதி விடுதலை அடையும்னு நீங்கள் எதிர்பார்க்கலை. அழித்தொழிப்புக்கு பிறகு அப்புறம் நிலத்தை கைப்பற்றுவது, படையை கட்டுவது, படையின் மூலமாக நீங்கள் வந்து எதிரியினுடைய ஆயுதப்படையோடு மோதுறது எல்லாம் திட்டமிட்டீங்கல்ல. அப்போ இந்த போராட்டத்தில் மக்களுக்கு என்ன பங்குன்னு அவர் கேட்டார். மக்கள் தான் எங்களுக்கு போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு என்ன பங்கு அப்படின்னு, மக்கள் என்ன செய்கிறாங்க அதில் வந்து ஒரு ஆக்டிவ் ரோல் இருக்கணும்ல. அவங்க நான் சொன்னேன், அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அவங்க மத்தியிலிருந்தால் சில முக்கியமான முற்போக்கான ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கட்சிக்கும் படைக்கும் கொண்டுட்டு வர்றோம். அதெல்லாம் சரி, செயல் பங்கு என்ன, அவங்க செயல்பூர்வமாக என்ன செய்கிறாங்க, ஆக்டிவ் ரோல் என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொன்னார், எந்த ஒரு போராட்ட வடிவத்தில் மக்களுக்கு செயல்முனைப்பான பங்கு இல்லையோ அந்த போராட்ட வடிவம் என்பது மக்களை விட்டு உங்களை விலக்கி நிறுத்தும், தனிமைப்படுத்திடும். இப்போ ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் விளையாடுறாரு, பார்த்து ஆகா ரசிக்கும் போது என்ன சொல்கிறான்னா, இவரால் மட்டும்தான் ஏன் இது முடியும்? அப்போ அவன் என்ன சொல்ல வர்றான், என்னால் முடியாதுன்னு சொல்ல வர்றான். இதானே நம்ம, நீங்கள் ஒரு அழித்தொழிப்பு செய்கிறீங்க, இது இவங்களால தான் முடியும் அப்படிங்கிறான். இந்த அட்மிரேஷன் இருக்குது பாருங்கள், இந்த அட்மிரேஷன் லீட்ஸ் டு எலினேஷன். அதுலேருந்து அவன் அயன்மைப்பட்டுறான். அவனையும் நீங்கள் வந்து சேர்த்து இறக்கி ஒரு வடிவத்தை கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ அறுவடை பண்ணுறோம், எல்லா ஜனங்களும் வந்து நாங்களும் இருக்கிறோம், எதுக்கு அவன் நம்ம உழைச்சதுக்கான பலனை கொடுக்குறோன்னு, அது வந்து வெகுஜன வடிவம். இப்போ வடிவம் வந்து ஒரு மேஸ் லைனாக இருக்கணும், மக்கள் பங்கேற்கிற ஒரு வழிமுறையாக இருக்கணும். இதை அவர் வந்து எங்களோடு விவாதிக்கும் போது உணர்த்துறார். அப்போ அழித்தொழிப்பு சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்போ சரியில்லைன்னு முடிவு பண்ணால் எங்களை என்ன விட்டுருவா போகிறான், அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையிலேருந்து ஆயுள் தண்டனையிலேருந்து அது கழிக்கிறோம். அப்போ அது இருக்கும்போது மற்ற விவகாரங்கள்லாம் வருது. அப்போ அழித்தொழிப்பு சரியில்ல, வேறு போராட்ட வடிவங்கள் மூலமாக தான் நம்ம போகணும். நெருக்கடி நிலை காலத்தில் சிபிஎம் அதுக்கு எதிராக நின்னாங்க. பல தலைவர்கள் உள்ளே வந்தாங்க, தலைமறைவாக இருந்தாங்க. எனக்கு தலைவர்களோட நான் படிக்கிற காலத்திலேயே பழக்கம் உண்டு. இந்த புரட்சியின் வழிபட்டியெல்லாம் ஏ பாலசுரணி மாதிரி தலைவர்களோடலாம் நான் அப்பயே விவாதிச்சிருக்கேன் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே. இப்போ சரி அந்த கட்சியில் நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு அதில் தான் இணைந்து இருந்தோம். 75 கிட்டத்தட்டலேருந்து 85 விடுதலை வரைக்கும் இருந்தோம். அப்புறம் தேசிய பிரச்சனை, இந்த ஈழம் தொடர்பான அவங்களுடைய அணுகுமுறை, இதில் கடுமையான ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டு தான் அப்புறம் வெளியில் வந்து திலீபன் மன்றம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அப்போ இந்திய அமைதிப்படை அங்கே இருந்துச்சு, அதில் அதுக்கு எதிராக இயங்கணும். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி, ஈழத்துக்காக மட்டுமே இங்கே ஒரு இயக்கம் நடத்த முடியாது, நம்ம மக்களுக்காக நடத்தணும்ல. இப்போ தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ் தமிழர் இயக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு விவாதம், தன்னுரிமையாக விடுதலையானே, இப்போ விடுதலைங்கிற கருத்தை நிலைநாட்டணும், அதிலேருந்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கமாக இயங்குகிறோம். உங்களுடைய சிறை அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்சின் மூலதனத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறையில் இருக்கும்போது தான் தமிழில் வந்து இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்ததாக நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மையா? வெளியில் இருந்து சிறைக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒரு மார்க்சிய வழியில் செயல்பட்டு சிறை போவதாகத்தான் எண்ணிக்கொண்டிருந்தோம். நான் மார்க்சோட நூல்கள்லாம் ஒன்றும் பெருசாக படித்ததில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையோ அல்லது லெனினுடைய அரசும் புரட்சியும் இந்த மாதிரி நூல்கள்லாம் படிச்சுட்டுலாம் போகலை. எங்களுக்கு வகுப்புகளில் தலைவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குற போது லெனின் இப்படி சொல்லியிருக்கார், மார்க்ஸ் இப்படி சொல்லியிருக்காருன்னு சில எடுத்துக்காட்டி பேசுவாங்க. நம்ம உட்கார்ந்து படித்து ஆய்வு பண்ணுறதுக்கான நேர அவகாசம்லாம் இல்லை. இப்போ என்ன உடனடி ஆயுத போராட்டம், கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறோம், அடுத்தடுத்து வந்துடுது. சிறைக்கு போன பிறகு தான் அந்த ஓய்வு கொஞ்சம் கிடைக்கிது. 72 திருச்சி மத்திய சிறையில் இருக்கும்போது அவர் கல்யாண சுந்தரம் அப்போ எம்பியாக இருந்தார், சிபிஐ தலைவர். அவர் வந்து பார்க்க வர்றார்,
லெனின் செலக்டர்ஸும் மூணு வால்யூம் என்கிட்ட கொடுத்துட்டு அங்கே கொடுத்துட்டு போகிறாரு. அதை அதிகாரிகள் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஒரு மூணு நாள் பட்டினி போராட்டம் நடத்தி இந்த புத்தகத்தை வாங்கணும் எங்களுக்குன்னு. சரியில் மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தீங்க. ஆமாம், மூணு நாளில் 15 நாள் 20 நாளாக கூட இருந்திருக்கோம். அப்போ முதல் போராட்டம் அதுதான். ஒரு 3 நாள் எங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாமல் இருந்துச்சு. கழிப்பறை வேணும்னு கேட்டோம். பகலில் பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ தான் எல்லா சிறைகளையும் கழிப்பறையெல்லாம் வந்துருச்சு. நம்ம அப்பையெல்லாம் அப்படி கிடையாது. இப்பயும் நிறைய சிறைகள் அப்படி இருக்காங்க. சிறைக்குள்ளே சில பகுதிகள் அப்படி இருக்கும். அந்த கொட்டடிக்குள்ளேயே தான் கழிப்பறை, அதுக்குள்ளேயே ஒரு கல் வச்சுருப்பாங்க துணி துவச்சிக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே தான் குளியல், அப்படி தான் இருக்கும். ஒரு தூக்கு கைதியாக ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னா ஒன்றே ஒரு தூக்கில் போகணும். அவர் தண்டனை குறைப்பு பெற்று வந்தார்னா அன்றைக்கி தான் அவர் சூரியனை திரும்ப பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் சிறைகளில் வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் வெளியில் வந்து நடமாடம் இருக்கிறதுக்காக தான் உள்ளே குளிக்கிறது, உள்ளே கழிப்பறை. இப்போ சேலத்துலலாம் இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. உள்ளே ஒரு சட்டி தான் வச்சுருப்பாங்க, மண் சட்டி வச்சுருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் எல்லாம் அதுக்குள்ளே தான். காலையில் வெளியில் வரும்போது அது கையில் எடுத்துக்கிட்டே வெளியில் வரணும். எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதை சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு சில தொழிலாளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி பல முறைகள் இருக்குது. ஒரு சில சிறைகள் அந்த காலத்திலேயே சென்னை சிறையில் நான் 71 போகும்போது உள்ளுக்கு இதே இருந்துச்சு. மேற்கத்திய பாணியிலான கழிப்பறை அறைக்குள்ளேயே இருந்துச்சு. அது உங்களுக்கு வெளியில் இருந்து பெட்டி வைப்பாங்க. அது ஒரு முறை இருக்குது. பல வழிகள் இருக்குது அதுக்கு. அது ரொம்ப இயல்பாயிடும். போயிட்டிங்கன்னா பழகிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. அப்படி தான் இருக்கும்னு வச்சு. அது மாதிரி போகும்போது இப்போ கொஞ்சம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த போராட்டத்தில் அதில் ஒரு கோரிக்கையை வச்சதுக்காக சொல்கிறேன். இந்த புத்தகங்கள் கொடுத்தாங்க. வெளியே இருக்கும்போது நான் வந்து சார்வ சுந்தாருடைய எழுத்துக்கள்லாம் படித்தேன். இந்த லிபரேஷன் ஏட்டில் வந்த ஒரு கட்டுரை, டு த யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு. அதில் தான் அவர் சொல்லுவார், இளைஞர்கள் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்பம், படிப்பு, வேலை, தொழில் இவற்றை துறந்து கிராமப்புறத்திற்கு வந்து மக்களோடு வாழ்ந்து, மக்களோடு பணி செய்து, மக்களோடு உழைத்து, மக்களோடு உறங்கி, அந்த மக்களை ஆயுத போராட்டத்துக்கு தயார்படுத்தணும். இதுதான் அழைப்பு. இது படித்த உடனே முடிவெடுத்த நான் வரப்போகிறேன்ட்டு அன்றைக்கே சொன்னேன். எங்கள் பேராசிரியர் வீட்டில் தான் உட்காந்து படிக்கிறோம். அவர்கிட்டயே நான் சொன்னேன், நான் போகிறேன் இதில் அப்படின்னு. அப்புறம் ஒரு வாய்ப்பு வரும்போது நான் வந்துட்டேன், உண்மையிலேயே வந்துட்டேன். அந்த பேச்சு எனக்கு அவ்வளோ எழுச்சி கொடுத்துச்சு. இப்போ புரட்சிங்கிறது ரொம்ப விரைவாக பார்த்தாங்க. மேக் 1970s த டிகேட் ஆஃப் லிபரேஷன், 70களை புரட்சியின் 10 ஆண்டுகளாக்குவோம். அப்போ 80க்குள்ளே புரட்சி வெற்றி பெற்றாகணும். அப்போ எவ்வளோ உழைக்கணும். அப்போ இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஏது நேரம். சில தோழர்கள் படித்த தோழர்கள் இருந்தாங்க. அவங்க சில பகுதிகளை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ சிறைக்கு போன பிறகு அதுக்கு முன்னால் தான் சொன்னேன், மாவோவினுடைய ஹியூனான் அறிக்கை நான் முத முதல்ல மொழிபெயர்த்தது படிக்கிற நடுபயணத்துடைய. அது வந்து நான் சிறையில் இல்லை, வெளியில் இருக்கும்போதே கல்லூரியில் படிக்கும்போதே பண்ணேன். அது மாதிரி ஒன்று ரெண்டு படித்தேன். கடுசன்யாளுடைய நக்சல்பாரி ரிப்போர்ட்டு, இப்படி தான். மற்றபடி வந்து கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறுலாம் தெரியாது. இப்போ உள்ளே போன பிறகு அந்த லெனின் தேர்வு நூல்கள் கைக்கு வந்த பிறகு அதை முழுமையாக படித்தேன். என் கைக்கு வந்துச்சு. அதில் ஒரு ஆர்வம், ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்தோம். அப்போ அக்கா, என்னுடைய அக்கா காந்திமதி, என்னை நேர்காணலுக்கு வருவாங்க. அவங்க கேபிட்டல் 1st, 2nd, 3rd வால்யூம்ஸ் இங்கிலீஷ் காப்பீஸு, ஏதோ ஒரு 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபாய்க்கு மாமா வாங்கிட்டு வந்தார், ஒன்றை கொண்டே கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை சரின்னு படிக்கலான்னு ஆரம்பித்தோம். அது உடனே புரிந்து கொண்டதில் இடர்பாடு இருந்துச்சு. அதனால் சரி, இதை பின்னால் பார்த்துக்கொண்டு இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள், எங்களுக்குள்ள கருத்து போராட்டங்கள் தொடங்கிடுச்சப்போ, அடித்தொழிப்பு சரியாக தவறா, இந்தியாவை பற்றி நம்ம பார்வை சரியா தப்பா, புரட்சியினுடைய கட்டம் என்ன, இந்த விவாதங்களுக்கு படிக்க வேண்டிய செய்திகள் நாங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நீங்கள் ஒரு கேங்காகவே உள்ள விவாதம். நாங்கள் தோழர்கள் இப்போ எங்கள் வழக்கில் என்னோட உள்ள வந்து நான் இருக்கேன், தோழர் லெனின் இருக்கிறாரு, குருமூர்த்தி இருக்கிறாரு, வேறு வழக்குகளில் வந்தவங்க இருக்காங்க, புலவர் கலியபெருமாள் இருக்காரு, வள்ளுவன் இருக்கிறாரு, நாங்கள் தூக்கில் இருக்கிறோம், தூக்கு இல்லாமல் வேறு தண்டனை பெற்றவங்க வேறு பக்கத்தில் இருக்கிறாங்க, விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் எல்லாம் இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு விவாதம் உருவாயிடுச்சு எங்களுக்குள்ள. நான் தான் விவாதத்தெல்லாம் எழுப்புறேன். 1973 கடுமையான விவாதங்கள் உள்ளுக்குள்ளே நடக்க, நான் சுவர்கள் சுத்திரங்கள் படித்தீங்கன்னா தெரியும், உழைக்கில் ஒரு புயல்னு எழுதியிருப்பேன். அந்த மாதிரியான கருத்து போராட்டங்கள் நடந்து அப்புறம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து, இது சரியில்லை, டோட்டலாக இந்த வழியே தப்பு, எம்எல் கட்சியின் திட்டம் அடித்தளம் இல்லாத கட்டடத்தை போல் எழுப்பப்பட்டுள்ளது, இது இடிந்து நொறுங்குவது தின்னம்னலாம் அப்போ எழுதுனேனா, அந்த மாதிரி கட்டுரைகள் எழுதி சுற்றுக்கு விட்டு கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து, அப்போ கொஞ்சம் காலம் தனியாக ஒரு அமைப்பாக இயங்கினோம் நாங்கள். அப்புறம் தான் சிபிஎம்முக்கு நெருக்கடி காலத்தில் ஏ பாலசுவாமி அனந்தன் பேர் எங்களை வந்து பார்க்கவே வர்றாங்க நேரில். இப்போ ஒரு முடிவெடுத்து அப்படி இணைகிறோம். இதை தொடர்ந்து சிறைக்குள்ளே போராட்டங்கள், 74 நடந்த போராட்டம் பற்றி எழுதியிருக்கிறேன். நிறைய போராட்டங்கள். கடைசியில் நாங்கள், நானும் லெனினும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறைகளையும் ஒன்று திரட்டி ஒரு போராட்டம் நடத்தினோம். 83, 84 ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது. அதை ஒட்டி நிறைய சீர்திருத்தங்கள், மாற்றங்கள் வந்துச்சு. சிறைக்குள்ளே பஞ்சாயத்து அமைக்க வச்சோம், சிறைக்குள்ளே தேர்தல் நடத்த வச்சோம், கைதிகளுடைய உணவை கைதிகளே வாங்கி கொண்டு வந்து அளந்து பார்த்து சமைச்சு கொடுக்குற அரசோடு கடித வழி பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த போராட்டங்களின் விளைவாக சில ஆணையங்கள் அமைக்கப்பட்டன. 74 போராட்டத்தின் விளைவாக தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே நரசிம்மன் ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைத்து சிறை சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகள்லாம் வந்துச்சுது. 79 உள்ள ஒரு கைதி அடித்து கொண்டப்பட்ட போது அதுக்கு எதிராக போராடி தான்
முருகேசன் ஆணையம்னு ஒரு ஆணையம் அமர்த்தப்பட்டு அதில் தீர்ப்பு வாங்கினோம். நானே உயர்நீதிமன்றத்தில் வந்து வாதிட்டுருக்கிறேன், சிறை கைதிகளுடைய உரிமைகளுக்காக சட்டத்திட்டங்களுக்காக வாதிட்டுருக்கேன். நம்ம சந்துருலாம் வழக்கறிஞராக இருந்து எனக்கு உதவிகள் பண்ணியிருக்காரு. சந்துரு ஹரி பரந்தாமன்லாம் அப்படி தான் எனக்கெல்லாம் பழக்கம் வந்தது. அது மாதிரியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறோன்னு வச்சுங்க. மொத்தத்தில் சிறை வாழ்க்கையில் சிறைப்படுத்தப்பட்டோருடைய உரிமைகளுக்கான போராட்டங்களில் நிறைய செஞ்சுருக்கிறோம். ஒரு 10 ஆண்டுகளில் சிறையினுடைய தோற்றமே மாறிப்போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கோம். 70ல் உள்ளே போகும்போது இருந்த நிலைமையும் நான் உள்ளிருப்பு போராட்டமே அதிகம், உள்ளுக்குள்ளே நிறைய போராடி இருக்கோம். அதுக்கான அடக்குமுறைகளை சந்திச்சிருக்கோம். ஒரு சிறையாக வச்சுருக்க மாட்டான், சிறை சிறையாக மாற்றிக்கிட்டே இருப்பான். மாற்ற அந்தந்த சிறையில் போய் போராடிக்கிட்டே இருப்போம். அது என்னென்ன அடக்குமுறைகளை நீங்கள் எதிர்கொண்டீங்க உள்ள? அடக்குமுறைகள்ங்கிறது ஒரே ஒரு முறை என்னை கொண்டு போய் அடிச்சிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஒரு முறை மற்றபடி சாதாரணமாக தின தினமெலாம் அடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கொட்டடியில் பூட்டி வச்சுருவாங்க, அடைச்சி வச்சுருவாங்க, சிறை விட்டு சிறை மாற்றுவாங்க. அதெல்லாம் தான் உண்டு. அது லத்தியால் குடும்பப்படுத்தினாங்களா இல்லை வேறு எதுவும்? லத்தியில் தான் அடிச்சு. நான் அந்த இதில் எழுதியிருக்கேன், சூழ்நில சுத்திரங்களில் எழுதியிருக்கேன். 74 நடந்துச்சு, 74 75 நடந்துச்சுன்னு வச்சுருக்கேன். மற்றபடி பெரிய அடக்குமுறைங்கிறது ஒன்றும் மற்றவங்களோட ஒப்பிட்டால் எனக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் காயங்கள் வந்து தனியாக பேர் உயிரோடையே இல்லையே, நான் உயிரோடையும் இருக்கேன், உடல் உறுப்புகளோடையும் இருக்கிறேன்னே சிறையில் இருந்தவங்க. ஆமாம், கண் போனவங்க இருக்காங்க, கால் ஒடிஞ்சவங்க இருக்கிறாங்க, உள்ளே செத்து போனவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் தானே தியாகம், இதில் என்ன இருக்குது? நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே. இதை தவிர நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி தாஸ் கேபிட்டல்லாம் மொழிபெயர்த்தேன், 3 வால்யூம்ஸும். நம்ம உள்ளே இருக்கும்போது வேறு சில மொழிபெயர்ப்புகள்லாம் கூட பண்ணேன். நான் படித்து கற்றுக்கிட்டேன். நான் புதுசாக எழுதுனேங்கிறத விட எனக்கு ஒரு வாய்ப்பு நிறையா படித்து கற்றுக்கிறதுக்கு. தோழர்களுக்கு அப்பயே வகுப்பு எடுப்பேன், அரசியல் வகுப்பு, ஆங்கில வகுப்பு எல்லாம் எடுப்பேன். அதனால் சிறை வாழ்க்கை என்பதனுடைய சுருக்கம் அவ்வளோதான். மிசா கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்ட போது மிசா கைதிகளை என்னென்ன கொடுமைகளுக்கு சித்திரவதைகளுக்கு வந்து உள்ளாக்குனாங்க காவல்துறை? சென்னை சிறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிசா கைதிகள் கொடுமைப்படுத்தப்பட்ட இடம், வேறு எந்த சிறையிலையும் அப்படி நடக்கலை. சென்ட்ரலில் இருந்து சொல்லுங்கள். சென்னை சென்ட்ரலில் மட்டும்தான். வித்யாசாகர் சூப்பரண்டாக இருந்தார், அவர் தான் அதை செஞ்சார். கைதிகள் மத்தியிலிருந்து காவலர்கள், தண்டனை காவலர்கள் அவங்கள பயன்படுத்தி அதை செஞ்சாங்க. அவங்க வந்த முதல் ஒரு சில நாட்கள் அது நடந்துச்சு. நான் கம்பிகள் ஒளிச்சங்களில் விரிவாக எழுதியிருக்கேன், இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில். இப்போ கலைஞர், ஸ்டாலின், முரசொலி மாறன் மூணு பேரடையும் நான் நேர்கண்டு பேசி அவங்களும் அந்த விவரங்களை சரிபார்த்து இஸ்மாயில் அறிக்கையும் படித்து தான் நான் எழுதினேன். அவங்க ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே அடினா செல்ல திறந்து விட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, சித்திரவதைங்கிறது. இன்னும் சில ஒரு சாடிசமான சில சித்திரவதைகள். சாடிசம்னா இந்த அதாவது ஒரு சாப்பாட்டில் சிறுநீர் கழிச்சு வச்சிடுறது. யார்? போலீஸு? ஆமாம் ஆமாம். சிறை சாம்பாரில் உப்பாளி கொட்டி கொடுத்துட்றது சாப்பிடுங்கிறது, இது மாதிரி நடந்ததும் உண்டு. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க வந்து சொல்கிறேன், அப்போ தான் அவங்களுக்கு அது நல்லா புரியும். செட்டிபாபு அடிபட்டுட்டார், அவர் வயிறு வீங்கி போச்சு, உடம்பு சரியில்லை, ஆனால் செல்லில் வச்சுருக்கிறான். மருத்துவர் வந்து அவருடைய சிறுநீர் கழித்து அதை வாங்கிட்டு வாங்க, டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு கேட்குறார். ஒரே கொட்டடியில் அவர் இருக்கிறாரு நீலம் நாராயணன், அவரை ப்ளூ ப்ளூன்னு வேடிக்கையாக கூப்பிடுவாங்க, அவர் தான் தலைமை நிலைச் செயலாளர்னு நினைக்கிறேன். அவரும் இருக்கிறாரு, வீராசாமியும் இருக்கிறார், இன்னும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த கொட்டடி வாசல் இவ்வளோ பெருசு இருக்குன்னா சைடில் ஒரு சின்ன இடைவெளி ரெண்டு பக்கமும் இருக்கும், அதுதான் மறைவு. மறைவில் மறைவுங்கிற இடது இடம் அவ்வளோதான், பாக்கி திறந்தே இருக்கும். இந்த 9ஆம் பிளாக், சென்னை சிறையினுடைய 9ஆம் பிளாக். அப்போ வந்து இந்த வாழர் வந்து உபயதுல்லான்னு பேர், ரொம்ப கொடுமைப்படுத்தினவர் இவங்களெல்லாம் ரொம்ப. அவர் வந்து நின்று, ஏய் ஏய் வீராசாமி ஒன்று கடிச்சு கூட, நான் எவ்வளோ நேரமாக நிற்கிறேன் அப்படின்னு இந்த பாட்டிலை கொடுக்குறார். இவருக்கு பிளாடர் ரொம்பி கிடக்குது, சிறுநீர் நிறைஞ்சிருக்கு, வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த அடிபட்டதனுடைய விளைவு உள்ளுக்குள்ளே. அதனால் சிறுநீர் கழிக்க முடியல இவரால். இவன் ஏய் திறந்து உதைக்கட்டுமா உன்னே, என்னடா இவ்வளோ நேரண்டத்தை ஒன்று கடிச்சு கொடுக்குறதுக்கு உனக்கு, நல்லா நிற்கணுமா உனக்காக அப்படின்னு ஒரு வெளியிலேருந்து இவர் கத்துறார், இந்த காவலர் கத்துறார். பார்த்தார் நீலநாராயணன் இந்த பாட்டில் வாங்கி தான் சிறுநீர் கழித்து வீராசாமிகிட்ட கொடுத்து நீ கழிச்சா கொடுத்துரு, அப்போ பார்த்துங்க எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி நடந்துச்சு. இவங்கெல்லாம் மாறன்லாம் உள்ளே வந்த பிறகு, மாறனுக்கெல்லாம் அடி இல்லை, அவருக்கு வந்து அந்த ஏற்கனவே முதுகு தண்டோட காயத்தினால ஒரு சக்கர நாற்காலி நகர்ந்ததுனால கலைஞர் உட்பட எல்லாருமே அவர் அடித்ததாக சொன்னாங்க. அவர் மாறன் சொன்னார், இல்லை என்னை அடிக்கலை, தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். நான் மாறன், செட்டிபாபு, சிபிஎம்மில் ஹரிபட்ச், சிவாஜி, இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் நிறுத்தணும், வெளியில் செய்தி கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது? பத்திரிகைலாம் தணிக்கை, செய்தி போட முடியாது, முரசொலியில் கூட எழுத முடியாது. அந்த மாதிரி போக்கு இருந்ததுங்களா? அதாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டுங்கிறது இந்திரா காந்தி நெருக்கடி நிலையை செயல்படுத்துவதற்காக கொண்டு வந்த சட்டம் அது. அதான் மிசா. விசாரணை இல்லாமல் உங்களை ஓராண்டு சிறையில் அடைச்சி வச்சுக்கலாம், அதை ஓராண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த சட்டத்தில் கைது பண்ணுறாங்க, கடத்தல்காரங்களையும் கைது பண்ணுறாங்க, இவங்களையும் கைது பண்ணுறாங்க.
அது கோஃபி போசான்னு இன்னொரு சட்டம் இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்ட்னு இன்னொரு ஆக்ட் இருக்குது. அதில் கடத்தல்காரங்களை போடுறாங்க, இவங்களை அரசியல் தலைவர்களை பூரா அதில் போடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணிலேருந்து மொராஜி தேசாயிலேருந்து பல தலைவர்கள் தம் பிஜு பட்நாயக்லேருந்து எல்லாரையும் போடுறாங்க. அந்த மிசால தான் பல்வேறு தலைவர்கள் இந்தியாவில் உருவாகிறாங்க. ஆனால் இந்திரா காந்தி கிட்ட வந்து கேட்குறாங்க, வெளிநாடுகள்லேருந்து கேட்குறாங்க, ஐநாவிலேருந்தெல்லாம் கேட்கும்போது இந்தியாவில் ஒரு அரசியல் கைதி கூட கிடையாது, கடத்தல்காரர்களை மட்டும்தான் நாங்கள் சிறையில் வச்சுருக்கோம்னு பதில் சொல்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு அப்போ ஜெயபிரகாஷ் நாராயண மொராஜி எல்லாம் வந்து கடத்தல்காரங்க பட்டியலில் தான் சேர்க்குறாங்க, அரசியல்வாதிகளே இல்லை. இது ஒரு அடக்குமுறை சட்டம், அது அதுதான் உள்ளே எல்லோரும் இருந்தாங்க. அதில் சேல் இவர் வித்யாசாகருக்கு குறிப்பான ஒரு விரோதம் இருந்துச்சு, இவங்களை செய்யணுங்கிறதுல கலைஞர் மேலே கலைஞர் குடும்பத்து மேலே ஒரு விரோதம், அதனால் வச்சு அடிக்கிறார். அவருக்கு என்ன இது மிஸ்ஸா வெளியில் செய்தி வராது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆளுநர் ஆட்சி காங்கிரஸினுடைய மறைமுக ஆட்சி தானே அது, அதனால் செஞ்சார். ஆனால் இவங்கெல்லாம் துணிச்சலாக அப்போ ஒரு நடவடிக்கை எடுத்து அப்போ உள்துறை செயலராக சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வரவழைச்சு சிறைக்குள்ளே வரவழைச்சு அவர் வழியாக உள்ளே நடந்த சம்பவங்களை வெளியே கொண்டு போகிறாங்க. அவர் போய் ஆளுநருடைய ஆலோசகர்கள்ட்ட பேசி இந்த வித்யாசாகர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவ்வளோதான் நடந்துச்சு. இங்கே வேற ஒரு சூப்பண்டை கொண்டு வந்து போகிறாங்க, அதை எதிர்த்து அவர் போய் சிபாரிசு பிடிச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்கிறார் வித்யாசாகர். அது நம்ம இஸ்மாயில் கமிஷன்லேயே இருக்கும், அதில் பக்தவச்சலம்லாம் அவருக்கு உதவி பண்ணுறாங்க, ஜாதி எல்லாமே வேலை செய்யுது அதில். அப்போ இஸ்மாயில் கண்டிப்பார், எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சர்லாம் எப்படி செயல்பட்டுருக்காங்க பாருங்க. அது மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுங்க, மிஸ்ஸா கொடுமைகள்ங்கிறது சாரம். பிற்காலத்தில் நான் கலைஞர்கிட்ட இதை பற்றி நேரில் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கேன், நேர்காணல் மாதிரிலாம் எடுத்திருக்கிறேன். இப்படிலாம் நடந்திருக்குதே, இதை தடுத்துருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாம் தான் இருக்குது அதுலேயே இருக்குன்னாரு. சிட்டிபாபு குறை சொல்லி எழுதியிருக்கிறாரு, மாதவன் கையில் இந்த மதில்கள் இருந்தன, மாற்றம் செய்ய தவறியதால் நாங்கள் அவதிப்படுகிறோம்னு எழுதியிருக்கிறார் அவர் டைரி, சிட்டிபாபு டைரி. ஆமாம் எழுதியிருக்காரு. ஒரு மாதவனை சொல்கிறாரா உங்களை சொல்கிறாரான்னு நான் கேட்டேன். மாதவன் உங்களுக்கு கீழே தானே ஒரு அமைச்சர், நீங்கள் தானே முதலமைச்சர், அமைச்சர் கூட்டு பொறுப்பு இருக்குல்ல, இப்போ உங்கள் ஆட்சியில் எதுவும் சீர்திருத்தங்கள் சிறை சீர்திருத்தங்கள் நடக்கலை அப்படிங்கிறத தானே அவர் சுட்டி காட்டுறாரு அப்படின்னு நான் கேட்டேன். இருக்கலாம் தியாகு, அப்படி தான் இருக்கணும், என்ன செய்யணும்னு இப்போ சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சோஷியல் கண்ட்ரோல் சமூக கட்டுப்பாடுகள், நீங்கள் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தீங்க, நான் 89 பேட்டி கேட்குறேன், வரும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் கையில் இருந்த அதிகாரத்தை பயன் இல்லையா? நாங்கள் எங்கே வந்தோம், எம்ஜிஆர் தானே வந்தார் அதுக்கு பிறகு. சரி, எம்ஜிஆர் வந்தார், நீங்கள் என்ன செஞ்சீங்க? வன்மம் மாறிவிட்டது அதற்குள்ளார். இது எப்படி வன்மம்னு நீங்கள் சொல்லலாம்? ஒரு வேடவன் கூட தன் கையில் கிடைக்கிற பறவையை அவன் குத்தி கிழிப்பதில்லை. ஆனால் கைதிகளை ஒருத்தர் பொறுப்பில் ஒப்படைக்கிறீங்க, அந்த அதிகாரியே அவங்கள வதைக்கிறான்னா அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கணும்னா அது வன்மம்னு ஆகுமா? எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த கைதினா நாங்கள்லாம் என்ன ஆகிறது சிறைக்குள்ள அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை நம்ம இனிமேல் வந்தால் செய்வோம், நீங்கள் வந்தால் செய்வீங்க வரலன்னா செய்ய மாட்டீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, பல்ல நாள் நம்ம போராடுவோம் அதுக்காகன்னார். அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து இந்த கைதிகள் விடுதலைக்கு ஒரு உறுதிமொழி பெற்றுக்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 490 பேருக்கு என் பெயரை சொல்லியே விடுதலை கொடுத்தார், சட்டப்பையிலேயே அறிவித்து கொடுத்தார். பிற்காலத்தில் அவங்க ஆட்சியில் திமுக ஆட்சியில் நம்ம கைதிகளை முன்கூட்டி விடுதலை செய்து பிரச்சனை வரும்போதெல்லாம் சர்மநாதனை விட்டு என்னை கூப்பிட்டு கேட்பார், என்னை அதுக்காக எழுத சொல்லுவார். நினைக்கிறேன்ல நான் எழுதியிருக்கேன், அந்த நேரத்தில் கூட அந்த கடிதத்தை ஆல்ரெடி நான் போய் கலைஞர்கிட்ட கொடுக்க மாட்டேன போது ஸ்டாலின்கிட்ட தான் நான் கொடுத்தேன். ஒரு உடனே கொடுத்து அன்றைக்கி சாயந்தரமே என்னை கூப்பிட்டு ஸ்டாலின் பதில் சொன்னார், தலைவர்கிட்ட கொடுத்துட்டேன் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க பின்னால் அறிவிப்பு வந்துச்சு. அது மாதிரி இன்றைக்கும் சிறைப்பட்டோருக்கான போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, வெளியில் இருந்தாலும் உள்ளே இருந்தாலும். சிறை கதவு மரத்தில் செய்யப்பட்டிருக்கோம், வேடிக்கையாக சொல்லுவாங்க அந்த மரக்கதவுல மரக்கதவு போகிறவன் அப்படியே மறந்துட்டு போயிடுவான் அப்படிப்பாங்க, நம்ம மறக்கலை, மறத்தும் போகலாம் மறக்கவும் இல்லை, தொடர்ந்து அந்த அது நம்ம வேலையில் ஒரு வேலையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 காலம் அரசியலில் வந்து தமிழ்நாடு அரசியலில் தொடர்ந்து பயணிக்கிறீங்க, நீங்கள் யாரை வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து ஒரு தலைவராக நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டீர்கள்? ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து காங்கிரஸ் இயக்கம், மார்க்ஸ், அதுக்கப்புறமேல வந்து தமிழரசன், அப்புறம் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அமைப்புகளோட தலைவரோட பயணிக்கிறீங்க, யாரை வந்து நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக தலைவராக ஏற்கிறீங்க? தத்துவ வழியில் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை காட்டிலும் எந்த தத்துவத்தின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்கணும். மார்க்ஸ்னா ஒரு 5.5 உயரம் தடி மீசியோடு இருப்பார் என்பதெல்லாம் அடையாளம். மார்க்ஸ் மார்க்சியத்தினுடைய ஆளுருவம், மார்க்சியத்தை இரத்தமும் சதையுமாக அவரிடம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது மார்க்சியம் என்ற ஒரு அந்த தத்துவத்தில் எனக்கு ஈடுபாடு வந்து மார்க்சிய அடிப்படைகளை கற்று மற்றவர்களுக்கு கற்றுத்தரும் அளவுக்கு நான் ஒரு தேர்ச்சி பெற்ற காலத்திலிருந்து என்னுடைய நடவடிக்கைகள் தேசிய விடுதலைக்கானதாக இருந்தாலும் சரி, சுரண்டல் ஒழிப்புக்கானதாக இருந்தாலும் சரி, சாதி ஒழிப்புக்கானதாக இருந்தாலும் சரி, மக்கள் ஒற்றுமைக்கானதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான
ஊக்க சக்தியும் வழிகாட்டியும் மார்க்சியம்தான். அதுதான் வந்து அடிப்படை. ஏன்னா இன்னும் என்ன கருதுறேன்னா, உலகம் முழுவதிலுமே மனிதகுல முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதுதான் வந்து அடிப்படையான வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதிதீவிரமாக வந்து கம்யூனிசம் பேசி இப்போ வந்து ஒரு தமிழ் தேசிய விடுதலை வந்து முன்னெடுத்து பயணிக்கிறீங்க. தமிழ் தேசியம்தான் இறுதி இலக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புகிறீங்களா? தேசியம் என்பது வரலாற்று வழிபட்டது. ஒரு தேசம் என்பதே கூட, ஒரு நேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கலி இவால்வ்டு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள். மக்கள் சமூகம் வரலாற்று வழியில் அது மலர்ந்து வருவது. ஒரு பொது மொழி, பொது ஆள்புலம், பொது பண்பாடு, பொது பொருளியல் வாழ்வு, இவை சேர்ந்து வரலாற்று வழியில் இவால்வ் ஆகும். வலைக்காட்சி நிறுவனத்தை நிறுவுவது போல, ஒருவர் ஒரு தொழில் நிறுவனத்தை நிறுவுவது போல, நான் ஒரு இயக்கத்தை நிறுவுவது போல, ஒரு தேசத்தை யாரும் நிறுவ முடியாது. அது வரலாற்றில் இயற்கையாக வளர்ந்து வரக்கூடியது. வரலாற்றில் வருகிற அனைத்தும் பின்னொரு கட்டத்தில் சென்றுவிடும் என்று பொருள். முதலாளித்துவம் என்பதை முதலியம்னு நான் சொல்கிறது, அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேபிட்டலிசம் ஹிஸ்டாரிக்கல் என்று மார்க்ஸ் சொல்வார். முதலியும் வரலாற்று வழிபட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு அமைப்பு எக்காலத்திலும் இருந்தது, இனி எக்காலத்திலும் இருக்கும் என்று பொருள் இல்லை. வரலாற்றில் இடையில் வந்தது இடையில் சென்றுவிடும். தேசம் தேசியமும் அப்படி தான். அது எப்படி இறுதி இலக்காக இருக்க முடியும்? நான் அதை இறுதி இலக்காக கருதலை. இறுதி இலக்கு என்று ஒன்று இருக்குமானால், இது மனிதகுலம் முழுவதற்குமான ஒரு பொதுமை, உலகம் முழுவதற்குமான ஒரு பொதுமை சமூகம், அதுதான் வந்து இறுதி இலக்காக இருக்க முடியும். அதுக்கு மேலே அது மென்மேலும் வளர்ந்து செல்லணும். அது இன்றைக்கி நம்ம முன்கூட்டி அதை யூகிக்க முடியாது, கணித்து சொல்ல முடியாது. அது அதுக்கு பிறகு எப்படி வளர்ந்து செல்லும்? எனவே தமிழ்த் தேசியம் இறுதி இலக்குன்னு நான் சொல்லலை. இன்றைய கட்டத்தில் அந்த பொதுமை நோக்கிய பயணத்தில் நான் வாழ்கிற சமூகத்தினுடைய அடுத்த இலக்கு, அதுதான் தமிழ்த் தேசியம். அதுக்கான வழிமுறை, அதற்கான கருத்தியல் தான் தமிழ்த் தேசியமே தவிர, தமிழ்த் தேசியமே என் இறுதி லட்சியமானால் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். இன்னும் சிறையில் வந்து மனித உரிமை மீறல்கள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கா? அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்படாத கைதிகள் வந்து இன்னும் சிறையில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? அவர்களுக்கான விடிவு காலம் தான் என்ன? எனக்கு வந்து இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறது பற்றிய தரவுகள், புள்ளிவரங்கள் என் கையில் இல்லை. சுலபமாக தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு பெரிய கடினம் இல்லை. ஆனால் இருக்காங்கங்கிறது உண்மை. மனித உரிமை மீறல்கள் ஒரு முற்றுப்பெற்றிடவில்லை. ஆனால் ஒன்றும் என்ன வித்தியாசம்னா, எங்கள் போராட்டங்களுக்கு முன்பு கைதி செத்தால் காக்காய் செத்தது போல என்ற ஒரு சுலபம் சிறைகளுக்குள் நிலவியது. ஏன்னா லாக் அப்டத்து வந்து அதிகம் தொடர்ந்து. ஆமாம், கணக்கில் கழிப்பது தான் எங்களுக்கு வேலை, வேறு ஒன்றும் இல்லைப்பா. அடித்தா செத்துருவியா, பரவாயில்ல, கணக்கில் ஒன்று கழிச்சிருவோம். வரவு செலவு, இன்றைக்கி எத்தனை வரவு எத்தனை செலவு, செலவில் வெளியில் போனது எவ்வளோ, செத்தது எவ்வளோ, இப்படி இருந்தது காவல்துறையோட. இதை மாற்றி நம்ம போராட்டங்களின் விளைவாக, ஏய் அடித்த செத்துக்கிட்டு போட போகிறான்டா, செத்தா தண்டனை வந்துடும், கமிஷன் வந்துடும் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்துருக்குறோம். அதனால் சிறைகளில் இப்போ வந்து அடிகளை குறைச்சிருக்கிறோம். அடியோடு நின்றுடலை, அவங்க ஒரு சிலர் மேலே குறி வச்சாங்கன்னா அடிக்கிறாங்க, அதை இன்றைக்கி நடக்குது. அதையும் மாற்றணும். விசாரணை கைதிகள் தேவையில்லாமல் யாரையும் விசாரணை கைதிகளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க தண்டனைப்பட்டால் எவ்வளோ காலம் சிறையில் இருப்பாங்களோ அதை விட அதிக காலம் விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் எழுப்பிய கோரிக்கை 74-75 அம்ச கோரிக்கையை வச்சோம். திரும்ப 84 வந்து 50 அம்ச கோரிக்கையை வச்சோம். அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் போன்ற ஆணையங்கள் வழங்கியிருக்கிற பரிந்துரைகள், நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணையரும் மற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கொடுத்துருக்கிற தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகளில் காணப்படுகிற பரிந்துரைகள், இந்திய அரசமைத்த முல்லா கமிஷன் அது கொடுத்துருக்கிற பரிந்துரைகள், இவற்றையெல்லாம் செயல்படுத்தினாலே நிலைமை பெரிதும் மாற்றமடையும். அதுக்கு முக்கியமாக என்னன்னா, உள்ளே இருக்கிறவர்களை மனிதர்களாக, மனித உரிமை கொண்டவர்களாக, அவர்களின் அரசியல் குடியில் உரிமைகளை மதித்து நடத்தால் இதெல்லாம் அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். மற்றபடி யாரோ போடுகிற பிச்சை இல்லை மனித உரிமைகள் என்பது. அந்த கருத்தை தான் நாங்கள் சிறையில் இருக்கும்போது வளர்த்தோம், இன்றைக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம். சமூகம் இப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற நுரையீரலை போல, நீங்கள் உலகத்தில் சிறைகளை ஒழித்துவிட்ட ஒரு சமூகத்தை நம்ம இன்னும் பார்க்கல. கியூபாவில் இன்னும் சிறை இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் நம்ம உயர்வாக மதிக்கிற அரசுகளை நான் சொல்கிறேன், தென்னாப்பிரிக்காவில் இன்னமும் இருக்குது. பல லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இளஞ்சிவப்பு புரட்சி நடத்திய நாடுகளெல்லாம் சிறைகள் இருக்குது. இன்னும் ஒரு சிறைகளற்ற சமூகத்துக்கு நம்ம போகலன்னு என்ன அர்த்தம்? குற்றங்களே நடைபெறாத, யாரையும் சிறைப்படுத்த தேவையில்லாத ஒரு சமூக அமைப்பு இன்னும் வல்ல. அப்போ இந்த சமூக அமைப்புகள் நிலவுகிற வரைக்கும் அது என்ன வேலையை செய்யும்?
நம்முடைய நுரையீரல் எப்படி காற்றை சுவாசித்து அதில் இருக்கிற கரியமல வாயுவை நீக்கி ஆக்சிஜனை உடம்புக்கு பயன்படுத்தி கொள்கிறதோ அந்த லங்ஸை போல நுரையீரலைப் போல சிறைச்சாலை இருக்கணும். அப்படிப்பட்ட நுரையீரல் வந்து வெறுமனே கெட்டுப்போச்சு பழுதாகி போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ கலைஞர் ஒரு முறை சொன்னார் இல்லையா, அந்த லிவரே பழுதாயிருக்குட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம மொத்த சமூகமும் கவலைப்படணும். சிறைகள் நல்ல விதமாக இருக்கிறது சிறைக்கு போகிறவனுக்காக மட்டும் இல்லை, சமூகத்தின் காத்திரமான வாழ்க்கைக்கு சிறை சீர்திருத்தங்கள் தேவை. சிறையிலும் மனித உரிமைகள் மதிக்கப்படுமாறு செய்யணும். இதுதான் நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இதுவரை பல்வேறு தகவல்களை, குறிப்பாக உங்களுடைய சிறை அனுபவங்கள், அரசியல் வாழ்க்கை, இப்போ போகிற இந்த தமிழ்தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பயணங்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.